அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். நான் ரொட்டி சிக்கன் கறியும் செய்து காட்டப் போகிறேன். அதுக்கு அவசியமான பொருட்களை ஒன்றையும் நான் சேர்த்துக்கொள்ளும் போது நீங்கள் அவதானித்துக்கொள்ளுங்க. இனி வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தயிர் 4 மேசக்கரண்டி எடுத்திருக்கேன். சீனி 1 மேசக்கரண்டி, உப்பு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், ஒயில் 2 மேசக்கரண்டி. அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை 1 கைப்பிடி கொஞ்சம் குறைவாகவே எடுத்திருக்கேன். இதை வடிவாக சின்னதாக கட் பண்ணி நாம் அதுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா சீனி அப்பச்சோடா எல்லாம் சகலதும் அப்படியே கரைஞ்சிட்டு இப்போ நாம் மாவை சேர்த்து கிளஞ்செடுத்துவோம். கோதுமை மா 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை இதுக்கு சேர்த்துருவோம். அடுத்தது கீரை சின்னதாக கட் பண்ணி வச்சோம், அதையும் இதுக்கு சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வடிவாக கிளஞ்செடுத்துருவோம். இப்போ சிறிது சிறிதாக தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை வடிவாக கிளஞ்செடுத்துருவோம். இப்போ பாருங்கள் இப்படி நல்லா கிளஞ்சி எடுத்து வச்சுருக்கேன்னு. இதை அப்படியே நாம் ஒரு மணி தியாலத்துக்கு நாம் அப்படியே வெயிட் பண்ண வைக்க போகிறோம். சூப்பரான மாவு வந்து சரியாக கிளஞ்சி எடுத்துட்டு அடுப்பு ஆன் செய்துடுவோம். நேரத்தை வச்சு இது சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது ஒயில் 2 மேசக்கரண்டி சேர்த்துருவோம். பட்டை சிறிதளவு, ஏலக்காய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் 1. கோழி இறைச்சி 300 கிராம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 4. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டோம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், துண்டு மிளகாய் 2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கோழி நல்லா சொப்பிட்டு அவிஞ்சிட்டுது, குட்டி குட்டியாக கட் பண்ணினதால சரியாக வந்துட்டு. அடுத்தது சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஒயிஸ்டர் சாஸ் 1/2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கறி சரியாயிட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மறு அடுப்பை குறைச்சி வச்சு மூடி வச்சுருவோம். கறி சரியாயிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் செய்திருவோம். அடுத்தது மாவை வந்து வடிவாக தட்டி எடுத்துருவோம். அடுத்தது ரொட்டியை செய்து எடுத்துருவோம். Thank you.
என்னுடைய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு. கீரை நான் ரொட்டி செய்து காட்டியிருக்கேன், சிக்கன் டேவலும் செய்து காட்டியிருக்கேன். இதை விட சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்கள் முன் நாளைய தினம் வந்து நிற்பேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளுனா நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.